அறிவகம் பார் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கின்றோம் நண்பர்களே நம்மளுடைய அறிவகம் பார் சேனலுக்கு ஐநூறு சப்ஸ்கிரைபர்கள் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் நம்மளுடைய பேன் கார்டு பேன் கார்டில் எப்படி நம்மளுடைய பேரை மாற்றுறது டேட் ஆஃப் பர்த்தை மாற்றுறது அட்ரஸை எப்படி மாற்றுறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் புதுசா நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணணும்னா எப்படி ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அறிவகம் பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே உங்களுடைய பேன் கார்டு கரெக்ட் பண்றதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒன்று போட்டோ உங்களுடைய போட்டோ ஜேபிஜே ஃபார்மட்ல ஐம்பது கேபிக்குள்ள இருக்கணும் உங்களுடைய சிக்னேச்சர் ஃபோட்டோ எடுத்து அதை ஜேபிஜே ஃபார்மேட்டில் ஐம்பது கேபிக்குள்ளே வச்சுக்கணும் மூணாவது ஆதார் கார்டு பிடிஎஃப் வடிவில இருக்கணும் முந்நூறு கேபிக்குள்ளே இருக்கணும் நாலாவது பேன் கார்டு பிடிஎஃப் வடிவில் இருக்கணும் முந்நூறு கேபிக்குள்ளே இருக்கணும் இந்த நாலு டாக்குமெண்ட்டையும் ஒரு ஃபோல்டரில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நியூ பேன் கார்டு அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒன்று உங்களுடைய ஃபோட்டோ ஜேபிஜே பார்மெட் ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் ரெண்டு உங்களுடைய சிக்னேச்சர் ஃபோட்டோ எடுத்து ஜேபிஜே பார்மெட் ஐம்பது கேபிக்குள்ளே வச்சுக்கணும் மூணு உங்களுடைய ஆதார் கார்டு பிடிஎஃப் வடிவில் இருக்கணும் முந்நூறு கேபிக்குள்ளே இருக்கணும் இந்த மூணு டாக்குமெண்ட்டையும் ஒரு ஃபோல்டரில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல இப்போ பேன் கார்டு எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் நண்பர்களே உங்கள் லேப்டாப்பில் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் ஆன்லைன் பேன் அப்படின்னு டைப் பண்ணுங்க கீழே இருக்குது அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் ஃபஸ்ட்டில் என்எஸ்டிஎல் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஃபர்ஸ்ட் ஒருத்தானே அப்ளை ஆன்லைன் இருக்குது ரிஜிஸ்டர்டு யூசர் இருக்குது அதில் அப்ளைடு ஆன்லைன் அதை தான் நம்ம கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வருங்க இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டைப் இருக்குது அதில் லாஸ்ட்டாக மூணாவதாக இருக்கிறது தான் கரெக்ஷன் பண்ணக்கூடியது அதை கிளிக் பண்ணிக்கோங்க கேட்டகரி டைப்பில் வந்து இண்டிவிஜுவல் அப்படி கொடுத்துக்கோங்க இப்போ கீழே அப்ளிகன் இன்ஃபர்மேஷனில் டைட்டில் வந்து ஸ்ரீ ஸ்ரீமதி குமரி அப்படின் இருக்கும் ஸ்ரீ ஆண்களை குறிக்கக்கூடியது ஸ்ரீமதி அப்படிங்கிறது திருமணமான பெண்களை குறிக்கக்கூடியது குமரி அப்படிங்கிறது திருமணம் ஆகாத பெண்களை குறிக்கக்கூடியது எது அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது லாஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது உங்களுடைய பெயரோட இன்சியலோட முழு பேரை கொடுக்கணும் ஃபஸ்ட் நேமில் உங்களுடைய பெயரை கொடுக்கணும் கடைசியாக மிடில் நேம்ங்கிறது ரெண்டு பேர் இருந்துச்சுன்னா ரெண்டாவது பேரை இங்கே கொடுக்கணும் உங்கள் அப்பா பேர் இன்சில்னா உங்கள் அப்பா பேரை முழுசாக கொடுத்துட்டு அதுக்கடுத்தது ஃபஸ்ட் நேமில் உங்கள் பேரை கொடுத்துருங்க இப்போ கொடுத்தாச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே டேட் ஆஃப் பர்த் இருக்குது அந்த டேட் ஆஃப் பர்து உங்களோடய ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை அப்படியே அதுக்கு அடுத்தது இமெயில் ஐடி இமெயில் ஐடியை கொடுத்துருங்க அதுக்கு அடுத்தது மொபைல் நம்பர் உங்கள் ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதையும் இங்கே கொடுத்துக்கோங்க இப்போ எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெதர் சிட்டிசன் ஆஃப் இண்டியா எஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க இப்போ அதற்கடுத்து பேன் நம்பர் கேட்டிருப்பாங்க அதை பேன் நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு அது கீழே கேப்சா கோட் இருக்கும் அந்த கேப்சா கோடை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட்டுன்ட்டு இருக்கும் அதை சப்மிட் கொடுங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோக்கன் நம்பர் இங்கே வந்திருக்கும் அதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க கீழே கண்டினியூ வித்து பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் அதை வந்து நம்ம கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் அது கொடுக்க போகிறோம் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து பேப்பர்லெஸில் கொடுப்போமா அதுக்கடுத்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதா ரெண்டாவது அதுக்கடுத்தது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நம்ம ஃபிசிக்கலாக நம்ம அப்ளிகேஷனை அனுப்புகிறது இப்போ நான் ரெண்டாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் அதை நான் கொடுத்துக்குறேன் அதை டிக் பண்ணிக்கிறேன் டிக் பண்ணி கொடுத்தோன்னே மேலே வந்து பேன் நம்பர் இருக்குது அதுக்கு அதுக்கடுத்தது ஆதார் நம்பர் இருக்குது அதை வந்து டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே ஆதாரில் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டை இங்கே நான் என்ட்ரு பண்ணுங்க என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அது கீழே பாருங்கள் நேம் அஸ் ஃபர் ஆதார் உங்கள் ஆதார் கார்டில் எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கீழே வந்துடுங்க கீழே மேலே ஒரு மெசேஜ் வரும் உங்களுடைய டீட்டெயிலை வந்து சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம மேலே போகணும் இப்போ மேலே போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள் சேவஸ் டிராஃப்ட் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இவர் டீட்டெயில்ஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டுன்னு ரெட் கலரில் இருக்கும் பார்த்துட்டு மறுபடியும் இப்போ கீழே வந்துடுங்க இப்போ எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் இப்போ நேம் ஆஸ் பர் பேன் கார்டு பேன் கார்டில் உங்களுக்கு பேர் எப்படி வரணுமோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜெண்டர் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க மேலாக ஃபீமேலாக ட்ரான்சாக்ஷன் சென்டராக அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மிஸ் மேட்ச் சிக்னேச்சர் மிஸ் மேட்ச் அப்போ அதெல்லாம் டிக் பண்ணியிருக்கோம் அதனால் அதை ஒன்றும் பண்ண வேணா நீங்கள் அப்படியே விட்டுருங்க இப்போ அது கீழே வாங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர்ஸோட அப்பா பேர் அதாவது இன்சியல் இருக்கும் இல்லையா அதாவது உங்கள் தாத்தா பேர் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா பேர் கொடுக்கணும் முதல்ல உங்கள் தாத்தா பேர் அதுக்கப்புறம் உங்களோட அப்பா பேர் கொடுத்துட்டு கீழே இப்போ கொடுத்தாச்சு இப்போ அதுக்கு அடுத்தது வந்து கீழே வரலாம் கீழே வந்து மதர்ஸ் நேம் ஆப்ஷனல் தான் அதனால் அது கொடுக்க வேணாம் அது கீழே வந்துருங்க இப்போ நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கைட்லைன்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து அது காண்டாக்ட் அண்டு அதர் டீடைல்ஸ் இருக்குது நம்மளோட அட்ரஸ் தான் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தனே ரெசிடென்ஸா ஆஃபீஸாக அப்படின்னு கேட்டிருப்பாங்க நீங்கள் ரெசிடென்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க இதில் அட்ரெஸ்ஸு இருக்கும் ஃபஸ்ட் அடுத்தனே உங்களுடைய டோர் நம்பர் ரெண்டாவதாக இருக்கிறது உங்களுடைய கிராமத்தோட பேர் கொடுக்கணும் மூணாவதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸோட ஊர் பேர் கொடுக்கணும் அதுக்கடுத்தது தாலுக் நேம் கொடுக்கணும் டிஸ்ட்ரிக் நேம் கொடுக்கணும் கண்ட்ரி நேமு இந்தியான்னு கொடுக்கணும் ஸ்டேட் நேம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்கணும் பின்கோடு நம்மளுடைய ஊரோட பின்கோடு கொடுத்துடணும் ஜிப் கோட் கொடுக்க தேவையில்லை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்துடும் இதில் வந்து உங்களுடைய கண்ட்ரி கோடு கொடுத்துருப்பாங்க அதில் இந்தியான்னு நீங்கள் வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா அதில் இந்தியா நைன்டி ஒன் அப்படின்னு வந்துடும் அதனால் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து ஏரியா உங்கள் ஏரியாவோட எஸ்டிடி கோடை மட்டும் கொடுத்தா போதும் உங்கள் ஏரியாவோட எஸ்டிடி கோடை மட்டும் இங்கே இந்த இடத்துல கொடுங்க அதுக்கு இது வரலாம் அதில் உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து இங்கே கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கணும் ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி இருக்கும் அந்த இமெயில் ஐடியை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க இமெயில் ஐடி கேபிட்டல் லெட்டரில் தான் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் கேபிடல் லெட்டரே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மென்சர் அதர் பெர்மென்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வேற என்னாச்சும் பேன் கார்டு நம்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அங்கே பேன் ஒன் பேன் டூ அதில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் கொடுத்தது நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க அடுத்து டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸில் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிக்கு ஆதார் கார்டு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்கு ஆதார் கார்டு ப்ரூஃப் ஆஃப் டேட்டா போடுறதுக்கு ஆதார் கார்டு எல்லாத்துக்குமே ஆதார் கார்டே கொடுத்துருங்க ப்ரூஃப் ஆஃப் பேன் கார்டு இருக்குது அது பேன் கார்டு கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் கீழே வாங்க டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்கும் அதில் உங்களுடைய பேர் ஃபஸ்ட் பாக்ஸில் உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க கீழே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹேர் ஹெம் செல்ஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது எத்தனை டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க ரெண்டு டாக்குமெண்ட் அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த ரெண்டு டாக்குமெண்ட் தான் அதனால் இந்த இடத்துல ரெண்டு அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டுன்ற டைப் பண்ணுறது கீழே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ்ன்னு இருக்கும் பிளேஸில் உங்களுடைய ஊர் பேரை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் சைடில் டேட் இருக்கும் அது ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்தது அப்லோடு ஃபோட்டோஸ் இருக்கும் அந்த ஃபோட்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜேபிஜே ஃபார்மேட்டில் இருக்கணும் ஐம்பது கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அதை நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்தது உங்களுடைய சைன் அதை நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி அதையும் ஐம்பது கேபிக்குள்ளே மாற்றி இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது கீழே வாங்க கீழே பார்த்தீங்கன்னா அப்லோடு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் அதாவது இந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் பிடிஎஃப் வடிவில இருக்கணும் அதே நேரத்தில் உங்களுக்கு முந்நூறு கேபிக்குள்ளே தான் இருக்கணும் சைஸ் வந்து முந்நூறு கேபிக்குள்ளே தான் இருக்கணும் இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க இப்போ ஆதார் கார்டு நான் அப்லோட் பண்ணிட்டேன் அடுத்தது பேன் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுவும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும் முந்நூறு கேபிக்குள்ளே இருக்கணும் அந்த ஃபைலுக்கு வந்து பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேம் கொடுத்துக்கோங்க இப்போ பேன் கார்டை அப்லோட் பண்ணிட்டேன் அடுத்தது கீழே சப்மிட் இருக்குது அது சப்மிட் கொடுங்க இப்போ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த பேஜுக்கு வந்துடும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்க ஆதார் நம்பர் உங்களுடைய ஆதாரில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எட்டு டிஜிட்டை இங்கே டைப் பண்ணணும் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நேம் ஆஸ் பர் ஆதார் உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேர் இருக்கோ அதை இங்கே டிஸ்பிளே ஆகும் அதை பார்த்துக்குவாங்க அதுக்கடுத்து கீழே வாங்க வெதர் ஃபிசிக்கல் பேன் கார்டு இஸ் ரெக்குவயர்டு அப்படின்னு இருக்கும் அது ஆல்ரெடி எஸ்ன்னு இருக்கும் அதனால் அதை நீங்கள் டிக் பண்ண முடியாது அதை அப்படியே விட்டுருங்க அதுக்கடுத்தது அப்படியே கீழே வாங்க எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க இப்போ கடைசியாக பாருங்கள் ஆதார் கார்டு பிடிஎஃப் பேன் கார்டு பிடிஎஃப் இது ரெண்டுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்துக்கலாம் நம்ம கீழே ப்ரொசீட் அப்படின்ட்டு இருக்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பேமெண்ட் செலுத்துகிற பக்கத்துக்கு வந்துடும் இதில் ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு மூணாவது இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிக்கோங்க ஐ அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசீட் பேமெண்ட் அதை கொடுங்க கொடுத்தோடனே இப்போ நம்ம இதுக்கு எவ்வளோ கொடுக்கணுன்னா நூற்றி ஆறுரூவா புள்ளி தொண்ணூறு பைசா நூற்றி ஆறுரூவா புள்ளி தொண்ணூறு பைசா நம்ம கொடுக்கணும் பே பண்ணணும் இப்போ பே அப்படின்னு கொடுங்க பே பே கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த பேஜுக்கு வந்துடும் இதில் வந்து நம்ம கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் எது மூலமானாலும் நம்ம பே பண்ணலாம் இப்போ மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும் இப்போ உங்களுடைய பேமெண்ட் ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு அப்புறம் உங்களோட ஸ்டேட்டஸ் நம்பர் இருக்கும் ட்ரான்சாக்ஷன் நம்பர் இருக்கும் அப்புறம் டேட் இருக்கும் கீழே பேமெண்ட் அவங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணிங்க அமௌண்ட் இருக்கும் அப்புறம் பேங்கோட ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் இப்போ கண்டினியூ கொடுங்க இப்போ கண்டினியூ அப்புறம் இப்போ ஆதார் அத் அத்தன்டிக்கேஷன் அப்படின்னு வந்துடும் இப்போ அப்படியே கீழே வாங்க இப்போ கீழே வந்தோடனே கீழே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு கீழே ஃபர்ஸ்ட்டாக இருக்க அத்தன்டிக்கேட் அப்படின்னு கொடுங்க இப்போ அத்தன்டிக்கேஷன் கொடுத்துட்டு ஓடிபி அத்தன்டிக்கேஷன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஓடிபியை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆதாரில் நினைச்சிருக்க ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ சப்மிட் கொடுங்க இப்போ கண்டினியூ வித் இ சைன் அப்படின்ட்டுருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே உங்களுடைய ஆதார் டோல் டிஜிட் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் சென்ட் ஓடிபி கொடுங்க மறுபடியும் உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுங்க இப்போ வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்றேன் அவ்வளோதான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு இப்போ அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு இப்போ அக்னாலஜ்மெண்ட்டுக்கு என்ன பாஸ்வேர்டு அப்படின்னா உங்களுடைய டேட்டா பொறுத்து தான் அதை நீங்கள் வந்து வெறும் டேட்டு மந்த்து இயர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போல் ஓப்பன் ஆகிடும் இந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க அக்னாலஜ்மெண்ட்டு டவுன்லோட் ஆயிடும் இந்த அக்னாலஜ்மெண்ட்டும் ரிசிப்ட்டும் உங்களுக்கு இமெயிலில் உங்களுக்கு வந்திருக்கும் இப்போ இமெயில் வந்த ரிசிப்ட் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் நீங்கள் ஒரு முறை நாளில் வெரிஃபை பண்ணிக்கலாம் அவ்வளோதான இருக்கலையே அடுத்து நியூ பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ அப்ளிகேஷன் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தெரியும் நியூ பேன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு மீதி எல்லா ப்ரொசீஜரும் இப்போ நம்ம என்ன சொன்னோமோ இதே வீடியோவில் நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரி எல்லாமே அப்ளை பண்ணிருங்க டாக்குமெண்ட் டைப்பில் ஆதார் கார்டு மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய சிக்னேச்சர் இந்த மூணையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதானே இது போல் உங்களுடைய நியூ பேன் கார்டை ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ணிக்கோங்க சரி இந்த கரெக்ஷன் பண்ண பேன் கார்டு புதுசாக அப்ளை பண்ண பேன் கார்டு இதெல்லாம் எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் வழியாக பண்ணியிருக்கிறதுனால ஏறத்தாழ ஒரு மாதத்துக்குள்ளே ஸ்பீட் போஸ்ட் மூலமாக உங்கள் வீட்டுக்கே இந்த பேன் கார்டு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேன் கார்டோட ஸ்டேட்டஸை ஆன்லைன் மூலமாகவே நம்ம செக் பண்ணிக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்